subscribe and share to our clips. And please don't forget to ring the bell. ஒரு ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் இல்லாம எப்பவுமே உங்களோட முகம் ரொம்ப புதுசா பூத்த பூ மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆக்ட்ரஸ் நதியா ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. முகத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ளோயிங்னஸ்க்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னன்னா, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் அண்ட் தேவைக்கேற்ற மாதிரி தேன், இது மூணத்தையுமே கலக்கி அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணிப்பாங்களாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு 1/2 hour இல்லை 1 hour பிஃபோர் இதை பண்ணிவிட்டு சாதாரணமாக ஃபேஸ் வாஷ் க்ரீம் போட்டு உங்களோட ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் போய் பாருங்களேன், அட கண்ணாடி மாதிரி உன் முகம் பல பலன் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரவரியா வேணாம்ப்பா, எனக்கு 4 முழுக்க என்னுடைய முகம் பல பலன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னன்னா, முகத்துல இருக்கக்கூடிய பருக்கள் அண்ட் தழும்புகள், கரும்புள்ளிகள், பல விஷயங்கள் இருக்கும். அதை தெரியாம மறைக்கிறதுக்காக சில பேர் மேக்கப் போடுவாங்க. ஆனா இந்த பண்டிகை காலத்துல 4 முழுக்க நீங்க பல பலன் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னாக்க நான் சொல்ற விஷயத்த நீங்க ட்ரை பண்ணாவே போதும். அது என்னன்னா, நம்மளோட முகத்துக்கு தேவையான காய்ச்சாத பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கற்றாழை சாறு அண்ட் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து கழுத்து பகுதி உட்பட எல்லா இடத்துலையும் லேசாக தடவி ஒரு மசாஜ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு முகத்தை நார்மல் வாட்டரில் முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமே டவலில் ஒத்தி ஒத்தி உங்களோட முகத்தை காய வச்சதுக்கு அப்புறமே பாருங்களேன், அடடடடா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பன்னீர் ரோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த பன்னீர் ரோஸை பாலில் சேர்த்து நல்லா அரைச்சு அதையும் நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காக போடலாம். அண்ட் அதுக்கப்புறமா சந்தனப்பொடி அதை நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் பாலை ஊற்றி அதில் கொஞ்சோண்டு பன்னீரும் லெமன் ஜூஸையும் சேர்த்து கலந்து அதை முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து முகத்தை கழுவிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், உங்கள் ஸ்கின்னை சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் மாறிடும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரப்பர் தான் பாசி பயிறு. இது உங்களுடைய முகத்தை ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கும். அழுக்க உடனடியாக நீக்கி நீங்கள் குடிக்கும்போது கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களோட முகம் மட்டும் ரொம்பவே பொலிவு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாசிப்பருப்பு மாவோட கெட்டியான தயிர் அதுக்கப்புறமா கற்றாழை சாறு அப்புறம் கொஞ்சம் பால் சேர்த்து அதை நல்லா குழச்சிக்கோங்க. அதை முகம் கை கால் சில இடங்கள்லாம் பூசி கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா சூப்பராக குடிச்சிக்கோங்க. உங்களுக்கு தானாகவே இந்த புத்துணர்ச்சி கிடைக்கும். இதே மெத்தடு நீங்கள் வெந்தயப்பொடியை யூஸ் பண்ணியும் அரிசி மாவை யூஸ் பண்ணியும் பண்ணி பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். உங்களோட முகம் பயங்கர பொலிவாக மாறிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவிடுங்க.